මන්නාරම කියන්නේ අපේ රට ජාත්‍යන්තරයේ සමග සම්බන්ධ කරපු භූමිය. மன்னார் என்பது எமது நாட்டை சர்வதேசத்துடன் தொடர்புபடுத்திய ஒரு பூமி. மன்னார் என்பது சர்வதேசத்துக்கான வாசல் படி. இது மிகவும் பெருமதியான பூமி. எதிர்கால அபிவிருத்திக்காக இதனை சரியாக புரிந்து கொண்டு நாம் செயற்பட வேண்டும். இந்த சமுத்திரத்தில் மன்னாருக்கு தற்பொழுது முக்கியமான ஒரு இடம் கிடைத்து வருகின்றது. சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வது என்பது மன்னாருக்கு மேலதிகமாக கிடைக்கும் விடயம் மாத்திரமே. அயல் நாடான இந்தியாவுடன் நான் தொடர்புபடும் காலம் காலமாக பேசப்படும் சேது சமுத்திர திட்டமே மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. அதேபோன்று அயல் நாடான இந்தியாவுடன் நாம் தொடர்புபடும் பாலம் திட்டம். அத்துடன் மீண்டும் இந்த துறைமுகத்தை அமைத்து இந்தியாவுடன் படகு சேவையை ஆரம்பிப்பது, பொருட்கள் சேவைகளை மீள ஆரம்பிப்பது, இவைதான் மன்னாருக்கு நாம் புதிதாக செய்வதற்கு திட்டமிட்டுள்ள வேலை திட்டங்கள். இவற்றுக்கு இந்திய விரோதம் மீண்டும் எழலாம். இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் நாங்கள் பேசும் பொழுது இந்திய எதிர்ப்புகள் கிளம்பலாம். ஆனால் பொய்யாக இந்திய ஆக்கிரமிப்பு தொடர்பில் பேசியவர்களும் தற்பொழுது இந்தியாவுக்கு சென்று வருகின்றார்கள். போலியாக இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை விடுத்துவிட்டு பாரிய சந்தை வாய்ப்புள்ள இந்தியாவுடன் நேரடியாக தொடர்புபட்டு முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்துக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். இதனை மன்னாரில் உள்ள மக்கள் தீர்மானிக்க வேண்டும். மன்னார் சர்வதேச சந்தையாக மாற்றமடைகின்ற பயணத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டும். மன்னாரில் இன்று நடைபெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிக மற்றும் தொழில் அமைச்சர் இணைந்து நடாத்தும் வெல்போம் ஸ்ரீலங்கா நடமாடும் சேவை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறினார். இந்த நடமாடும் சேவை நாளைய தினமும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.